Dave's the Daily. செய்தி கப்பாலில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலையங்கம் இந்து தமிழ் திசையில் வந்திருக்கக்கூடிய தலையங்கம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனம் நீதி கிடைக்குமா, அதுதான் இந்த தலையங்கத்தின் சாராம்சமாக இருக்கிறது. இந்த தலையங்கத்தில் பேசியிருக்கிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடு குறித்தும் இந்த தலையங்கம் பேசியிருக்கிறது. இந்த தலையங்கம் எது பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தை சமீபத்தில் அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். அதை இந்த தலையங்கம் வரவேற்றிருக்கிறது. இது வந்து பாலஸ்தீனத்திற்கு ஒரு நம்பிக்கை, சிறு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஒரு விதமான ஒரு தார்மீக நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனாலும் காசாவை தொடர்ந்து ரஃபா மீதும் வந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் இஸ்ரேல் மீது வந்து சர்வதேச நீதிமன்றம் வந்து கைது வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த தார்மீக நெருக்கடி பலன் தரலை, தராது அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. காரணம், ரஷ்யா உக்ரைன் வாரின் போதும் கூட ரஷ்யா மீது இதே மாதிரி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டும் அது பெருசாக பலன் கொடுக்கலை அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இதில் இருக்கிற முக்கியமான சிக்கல் என்ன, அதை தான் இந்த தலையங்கம் அட்ரஸ் பண்ணுது. அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடு, அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் மீது இருக்கிற அந்த கைது வாரண்ட்டை வந்து நிராகரிக்குது அமெரிக்கா. அப்புறம் அமெரிக்கா தொடர்ந்து சொல்லுது பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த தனிநாடு பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியும்னு. அதுதான் இந்த பிரச்சனையை சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தூதர உறவுகளை வந்து தொடர்வதில் சிக்கல் இருக்குது. ஏற்கனவே 140 நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்தாலும் கூட பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் கட்டுப்பாடில் இருக்கிறதுனால தூதர உறவுகளை தொடர்வதிலும் பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. அதனால் இந்த பாலஸ்தீனம் தனி நாடு இந்த பயணம் அப்படின்றது ஒரு நெடுந்தூர பயணமாக இருக்கிறது அப்படின்றத தான் இந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன்.